ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒருவர் ஒரு முறை மாற்றிச் சொல்லலாம், இரண்டு முறை மாற்றிச் சொல்லலாம், ஆனால் பலமுறை மாற்றி மாற்றி சொல்வது இன்றளவும் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் அபச்சாரங்களையும் முறைகேடுகளையும் இன்னார் ஏன் கேட்கவில்லை என்ற கேள்விக்கு இந்த பதிவுகள் பதிலளிக்கும் என்று நினைக்கிறேன். நேரத்திற்கேற்றார் போலே பேசி எதிரில் இருப்பவரை ஏமாற்றும் இப்படிப்பட்டவர்கள் ஏன் கோவிலில் நடக்கும் அட்டூழியங்களை கேட்கவில்லை என்பது இவர்கள் முன்பின் முரணாக பேசுவதிலிருந்தே விளங்கும். உபதேசம் ஊருக்கு மட்டும்தான் என்று இவர்கள் நிர்ணயிப்பதை கண்டித்தே தீர வேண்டும். சம்பாதித்த பேர் புகழ் பணம் பெருமானுக்கு ஆகவில்லை என்றால் வாழ்ந்தென்ன? இதெல்லாம் ஒரு பக்கம் இவ புஸ்தகம் எழுதினது அனுஷ்டானமும் உபதேசமும் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அர்ச்சா திருமேனிய ரட்சித்து கொடுத்துருக்காளே. நாம இருந்தா படிக்கணும்னு வந்தோம்னாலே இந்த வம்பெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சுவாமி? இதெல்லாம் நம்மளால முடியாது, நாங்கள் பாட்டு உபன்யாசம் பண்ணுறோம்னு உட்காந்துடுவோம். இதான் நாம செய்வோம். அதே அந்த சண்டை பூசலுக்கு போறவா இருக்கா பாருங்க, அவ உபன்யாச பக்கமே வரமாட்டா. ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் ரெண்டையும் தங்களுடைய பொறுப்பா எடுத்துன்னு செஞ்சு கொடுத்துருக்காங்க. புஸ்தகத்தை நிர்மாணிக்கிறது நம்ம பொறுப்பு, திவதேச பெருமாளை காக்கிறது நம்ம பொறுப்பு, மக்களுக்கு உபதேசம் பண்ணி திருத்தி கூட்டின்னு வர்றது நம்ம பொறுப்பு. இதைத்தான் பிரமாணம் பிரமேயம் பிரமாதா மூணு பேரையும் ரட்சிக்கணும். பிரமாண ரட்சணம் கிரந்தத்தை காப்பாத்துறது, பிரமேய ரட்சணம் பெருமாளை காப்பாத்துறது, பிரமாத்திரு ரட்சணம் மக்கள் படிக்கிறவனை காப்பாத்தி ஆகணுமே. இந்த மூணையுமே முக்கிய பொறுப்பா எடுத்திருந்தார்கள். எத்தனை சிரமப்பட்டிருந்தா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இன்னைக்கு வாழ்ந்துன்னு வந்திருப்போம். ஒரு சோழமன் அவர்களால் ஏற்பட்ட உபதிரவம், வேற்று மதத்தவர்களால் ஏற்பட்ட உபதிரவம், பெருமான் அப்பப்ப மண்மூடி இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட உபதிரவம், அரசியலால் ஏற்பட்ட உபதிரவம், இது இத்தனையும் தாண்டித்தான் இந்த திவதேசத்தை ஸ்தாபிச்சிருக்கா. பகவத் அனுகிரகம் உண்டு, அதாறு இல்லைன்னு சொல்லலை. ரங்கநாதன் அருளால தான் இன்னி வரைக்கும் அவர் இருக்காருங்கிறது உண்மை. ஆனால் அவர் ஒரு ஆச்சாரியனை தூண்டித்தான் நடத்தி ஆக வேண்டுமே தவிர என்னத்துக்கு நாங்கள் பாட்டுக்கு இருக்கிற இடத்துல எடுத்துடுறோம், ஸ்ரீரங்கம் இருந்தால் நமக்கு என்ன, இல்லாட்டா நமக்கு என்ன, அப்படிங்கிற மனப்பான்மையோடு இருந்தால் சம்பிரதாயத்தை வளர்ப்பது முடியாது. அப்படிங்கிற மனப்பான்மையோடு அன்னைக்கு இருக்கிற பெரியோர்கள் இருக்கலை. ஆனால் நமக்கும் இதில் நம்முடைய பெருமான் நம்முடைய திருவரங்கன் என்னுடைய திருவரங்கன்கிற எண்ணத்தோட ஒருத்தருத்தனும் அகங்கரிக்க சொல்லலை. நாம்கிற ஒரு பற்றுதல், இந்த பெருமானுக்கு நாம் அடியான், அவருக்கு ஒரு குறையன்னால் நமக்கு அந்த குறை என்று பார்த்து நமக்குங்கிற ஆசையோடே நடக்க வேண்டும். யார் என்ன தோஷம் இருக்கானோ பண்ணிட்டு போறான். அப்போ அதெல்லாத்தையும் தடுத்துடணும்னா தடுக்கிறவர் தடுப்பார், நீ பதட்டப்பட வேண்டாம், தாராளமா அவர் தடுப்பார், உன்னை முதல்ல தடுத்துக்கோ போறோங்கிறார். உன் தோஷம் என்ன இருக்கோ அதை தடுத்துக்கோ, இதை சரிப்படுத்த போறோம் அதை சரிப்படுத்த போறோம், இன்னும் கைங்கிற மன போறோம் இன்னும் கைங்கிற மன போறோம்னு பேசலாமே தவிர எடுத்தெடுப்புல இந்த கோவில் நிர்வாகம் எல்லாம் ஒண்ணும் சரியாவே இல்லை. நாளிலேருந்து நம்ம என்ன ராமானுஜரா ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே அவர் எல்லாத்தையும் தன்னரங்கன் செல்லும் முத்தும் திருத்தி வைத்தான்ட்டு யாரும் ஒரு ரெண்டு பேரும் அனுப்பிச்சு வச்சா அவா பண்ண போறாளே தவிர இது நம் கைவசப்பட்டதால் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவள்ள யாராவத்தர் அந்த ஆர்வத்தரா இருக்கலாம், அடியனுக்கு தெரியாது, நாம ஒத்தத்தர் அடியே இல்லைன்னு சொல்லிக்கலாம், அவளுதான் செய்ய முடியுமே தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா மறுபடியும் தோஷம், யாரும் இல்லைன்னு சொல்றதுல தோஷம் வந்துருமோ இல்லையோ, யாராவானுன்னா இருக்கலாம் அடியன் இல்ல சுவாமி. அப்ப அடியன் இல்லைன்னு பெசாம உட்காந்துட்டு போறீரா? திருத்தறது நம்ம வேலை இல்லை, கைங்கிற மாட்டது நம்ம வேலை, அதை கண்டிப்பா செய்வோம். அப்ப யார் திருத்தறதுன்னா அவர் தான் திருத்தணும். இப்ப தமோ குணம் அதிகமாக இருக்கிறதுனால் எப்படி கண்டுபிடிக்க? கவனக்குறைவு, தூக்கம், சோம்பல் இப்படியே இருப்பது, குற்றத்தை நிறையாக பார்ப்பது, நம்மிடத்தில் பொறுப்பில்லை யாரதோ அப்படின்னு எந்த பொறுப்பையும் தான் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கிற குணங்கள். ஸ்ரீரங்கம் கோவிலிலே பெரிய பெருமாளுடைய திருமேனியை சிதைத்ததை குறித்து எதுவும் பேசாமல், நம்பெருமாள் திருமேனியை குறித்து எதுவும் பேசாமல், இங்கே நிறுத்தப்பட்ட உற்சவங்களை குறித்து எதுவும் பேசாமல், ஸ்ரீரங்கத்திலே அன்றாடம் நடக்க வேண்டிய திருவாராதனங்கள் சரியாக நடக்கவில்லை என்பதை குறித்து எதுவும் பேசாமல், காஞ்சிபுரத்திலே நடக்கும் ஆகம சம்பிரதாய விரோத விஷயங்களை பற்றி எதுவும் பேசாமல், தனக்கு உபன்யாசம் மட்டுமே போதும் என்று இருக்கும் இவர் ஏன் அப்படி இருக்கிறார் என்ற கேள்வியை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. கோபப்படுபவர்கள் கோபப்பட்டு கொள்ளலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தனக்கு உரித்தானது மட்டுமே என்றும் தான் சொல்லும் கைங்கரியமே கைங்கரியம் என்றும் நினைப்பவர்கள் இவர்கள் சொன்ன உபன்யாசங்களில்
இவர்கள் உபன்யாசங்களில் சொன்னவற்றை இவர்களே கேட்டு பூர்வர்கள் என்ன செய்தார்கள் என்பதன்படி இவர்களும் செயல்படுவார்கள் என்று, பூர்வர்கள் செய்தபடியே இவர்களும் செய்ய வேண்டும் என்று பெருமானை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.